ஜப்பான் கடல் பகுதியை நோக்கி வடகொரியா மீண்டும் ஏவுகணைகளை வீசியதால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஐநா உள்ளிட்ட உலகின் எந்த அமைப்புக்கும் கட்டுப்படாமல் இருந்து வரும் வடகொரியா தனது அண்டை நாடுகளான தென்கொரியா மற்றும் ஜப்பானை மிரட்டும் வகையில் அவ்வப்போது ஏவுகணை சோதனைகளை நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளது. இந்நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு ஜப்பானை நோக்கி வடகொரியா ராணுவம் ஏவுகணையை வீசியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கண்டனம் தெரிவித்திருக்கும் அமெரிக்கா, தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டுள்ள வடகொரியாவுக்கு சீனாவும் ரஷ்யாவும் ஆதரவு அளிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறது. ஏற்கனவே நடத்திய தாக்குதலின் பதற்றம் தணிவதற்குள் இன்று காலை ஜப்பான் கடல் பகுதியில் அடுத்தடுத்து இரண்டு ஏவுகணைகளை வடகொரியா செலுத்தியிருக்கிறது. ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா தனது போர்க்கப்பலை நிறுத்தி உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது.